தமிழகத்தில் நவம்பர் மாதம் வரை இலவச அரிசி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் ஜூலை மூன்றாம் தேதி வரை அட்டைதாரர்கள் பணம் கொடுத்து வாங்கியிருந்தால் அது ஆகஸ்ட் மாதத்தில் ஈடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது முதல் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஜூன் மாதம் வரை இருந்த நிலையில் ஜூலை மாதமும் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு லிட்டர் சமையல் எண்ணெய் அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வரும் நவம்பர் மாதம் வரை இலவச அரிசி வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்துள்ளார் இம்மாதத்திற்கான இலவச ரேஷன் பொருட்கள் அறிவிப்பு கடந்த ஜூலை மூன்றாம் தேதி வெளியானது எனவே ஜூலையில் முதல் மூன்று நாட்கள் மக்கள் பணம் கொடுத்து பொருட்கள் வாங்கியிருந்தால் அது ஆகஸ்ட் மாதம் ஈடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எம் சிஏ படிப்பில் சேரும் ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் எம் சிஏ படிப்பை மூன்று ஆண்டில் இருந்து இரண்டு ஆண்டாக குறைத்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் ஆணையிட்டுள்ளது நாடு முழுவதும் எம் சிஏ படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது அதேபோல் இளநிலை படிப்பை முடித்து மேலும் மூன்று ஆண்டுகள் படிக்க வேண்டும் என்பதாலும் பொறியியல் கல்லூரிகளில் முதுநிலை கணினி பயன்பாடுகள் என்ற எம் படிப்பில் சேரும் ஆர்வம் பெருமளவில் மாணவர்கள் மதியில் குறைந்து வருகிறது இதை தவிர்க்கும் வகையிலும் எம் படிப்பில் சேரும் ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையிலும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் ஏஐசிடிஇ புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது பொறியியல் மாணவர்கள் சேர்க்கை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் இணைந்த ம் படிப்புக்கான வழிகாட்டுதலில் தற்போதைய நடைமுறையின்படி பிசிஏ படித்தவர்கள் மட்டும் எம் சிஏ படிப்பை இரண்டு ஆண்டுகள் படித்தால் மட்டும் போதுமானது அதே நேரத்தில் இதர இளநிலை படப்படிப்பை முடித்தவர்கள் எம்சிஏ படிப்பை மூன்று ஆண்டுகள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்றும் தனது வழிகாட்டுதல்கள் நெறிமுறைகளில் ஏஐசிடிஇ குறிப்பிட்டுள்ளதாக பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் எம் சிஏ படிப்பை மூன்று ஆண்டில் இருந்து இரண்டு ஆண்டாக குறைத்து அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் ஆணையிட்டுள்ளது யூஜி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை எடுத்து மூன்று ஆண்டுகளாக இருந்த எம் சிஏ படிப்பு காலம் இரண்டு ஆண்டுகளாக குறைத்து ஏஐசி டி அறிவித்துள்ளது பிஎஸ்சி பி சிஏ பிகாம் உள்ளிட்ட படிப்புகளை தேர்ச்சியானவர்கள் நேரடியாக சேரலாம் கடந்த ஆண்டு எம் சி ஏ படிப்பில் சேர்ந்தவர்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது கழகம் அனுமதி குழு ஒப்புதல் அடுத்து புதிய பாடத்திட்டம் நடப்பு கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபதில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பதினொன்றாம் பனிரெண்டாம் வகுப்புகளில் பழைய பாடத்தொகுப்பு முறையே தொடரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் பல ஆண்டுகளாக மேல்நிலை படிப்பில் பின்பற்ற வரும் குரூப் முறையை மொத்தமாக மாற்றப்போவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது பழைய பாடத்தொகுப்பு முறையில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்கள் பதினான்கு பிரிவுகளில் இடம்பெற்றிருந்தது புதிய முறைப்படி மூன்று பிரிவுகளில் மட்டுமே இந்த பாடங்களை இடம் பிடித்திருந்தது பழைய முறையில் ஆறு பிரிவுகளில் இருந்த கணித பாடம் புதிய பாடத்தொகுப்பில் இரண்டு பிரிவுகளில் மட்டுமே இடம் பிடித்தது தொழிற்கல்வி மாணவர்களுக்கு கணினி பயன்பாடு பாடம் நீக்கமும் வரலாறு பொருளியல் வணிகவியல் கணக்கு பதிவியல் உள்ளிட்ட பாடங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்புகளில் செய்யப்பட்ட மாற்றங்கள் சர்ச்சைக்குள்ளாகின இதனால் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதிலும் வேலைவாய்ப்பை பெறுவதிலும் சிக்கல் ஏற்படும் என பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பின இந்நிலையில் பதினோரு பனிரெண்டாம் வகுப்புகளில் பழைய பாடத்தொகுப்பு திட்டமே தொடரும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னையில் இன்று முதல் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளதால் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக தற்பொழுது ஆறாவது கட்டமாக வருகிற முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் இன்று முதல் சில கட்டுப்பாடுகள் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ளது ஐடி நிறுவனங்கள் ஐம்பது சதவீத தொழிலாளர்களுடன் என்றும் அனைத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் ஐம்பது சதவீதம் ஊழியர்களுடன் இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிக வளாகங்கள் தவிர்த்து அனைத்து வகையான ஷோரூம்கள் பெரிய கடைகள் ஐம்பது சதவீத தொழிலாளர்களுடன் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட்கள் கடைகள் காய்கறி மற்றும் மளிகை கடைகள் காலை ஆறு மணி முதல் செயல்பட்டு வருகின்றன டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர்த்து மூன்று பேர் பயணிக்கலாம் ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து இரண்டு பேர் பயணிக்கலாம் முடித்திருத்தும் நிலையங்கள் ஸ்பா மற்றும் அழகு நிலையங்கள் ஏசி போடாமல் இயங்கலாம் மீன் கடைகள் கறி மற்றும் இறைச்சிக் கடைகள் சமூக இடைவெளியை கடைபிடித்து இயக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் இடையே பணிக்கு சென்று வர இ பாஸ் அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது